உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாத்ரூம் வந்து இத்தனை அடி இருக்கணும் அப்படின்றது வாஸ்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஆயாதி குழி கணக்கு வந்து பேசிக்கா மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணல. மிகப்பெரிய மாட மாளிகைகள் அது மாதிரியான இடத்துக்கு தான் ஆயாதி குழி கணக்கு பார்க்கலாமே தவிர, நம்ம கட்ட போறதே 800 ஸ்கொயர் ஃபீட். பேசிக்கா வாஸ்துனாலே செட் ஆஃப் 6 ரூல்ஸ் தான், நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஓ, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டா நானும் வாஸ்து நிபுணரா? நீங்க அதுக்கு பயணப்படணும் சார். ஆஹா, ஒரு வீடோ மனையோ வடக்கும் கிழக்கும் அதிக காலியான இருக்கணும். வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும். வடகிழக்கு பள்ளமா இருக்கணும், தென்மேற்கு உயரமா இருக்கணும். தெருக்குத்து தெரு பார்வை உச்ச வாசல் சார். இப்போ இந்த இடத்துல வந்து கிழக்கும் வடக்கும் பார்த்த மனை வந்து நமக்கு வீடு கட்டுறதுக்கு தோதா இருக்கும். இப்போ வடகிழக்குல வந்து வடக்கும் கிழக்கும் நல்ல தெருக்குத்து, தென்கிழக்குல தெற்கு பார்த்த வந்து குத்துற தெருக்குத்து நல்ல தெருக்குத்து, மேற்குல வந்து வடமேற்குல மேற்குல பார்த்து வர தெருக்குத்து நல்ல தெருக்குத்து, தென்மேற்குல பார்த்து வருவது தவறான தெருக்குத்து. யார் யாரெல்லாம் ஆங்கராக இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இது மாதிரி கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, பிரபலியமாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடக்கு பார்வை. கலைஞர் வீடு வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை கோபாலபுரத்தில். இப்போ எல்லாருமே பண்ணுற தவறு என்ன தெரியுமா சார்? நான் அதானி ஆகணும் அம்பானி ஆகணும்னு நினைக்கிறானே தவிர நாம உயரணும்னு நினைக்கல சார். அதானியும் அம்பானியும் கடன்காரர்கள். வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை, இளம் வயதில் வாஸ்து நிபுணராக ஆகியிருக்கும் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்முடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் வாஸ்து குறித்தான பல்வேறு சந்தேகங்களையும், வாஸ்து என்றால் என்ன உள்ளிட்ட பல கேள்விகளையும் அவரிடம் முன்னெடுக்க இருக்கிறோம். வாருங்கள், அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்க சார், பாத்ரூம் வந்து இத்தனை அடி இருக்கணும் அப்படின்றது வாஸ்துல குறிப்பிட்டிருக்கா? இவ்வளவுதான் இருக்கணும், இத்தனை அடி இத்தனை நீளம் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிலாம் கணக்கு இல்ல சார். நீளம் அகலம் எல்லாம், நீளம் அகலம் எல்லாம் வந்து வாஸ்துல சொல்ற சில வீடுகள்ல சொல்றாங்க சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் குறைச்சி விட்டுறீங்க. ரூமில் எனக்கு வந்து ஒரு விசாலமாக ஒரு அறை இருக்குது, அந்த அறையில் இன்னும் கொஞ்சம் நீண்டு போயிருந்தால் எனக்கு பாத்ரூம் ஸ்பேஸும் அந்த ஃபேஸும் நல்லா இருந்திருக்கும், அந்த ஸ்பேஸும் நல்லா இருந்திருக்கும். ரெண்டு ஸ்பேஸ்க்கான இடம் எனக்கு தான் தெரியும், வாழ போகிற அந்த வீட்டில் வாழ போகிற எனக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு வாஸ்து நிபுணர் நீங்கள் சொல்லிட்டு வந்துருங்க, இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வரீங்க, இவ்வளவுதான் இருக்கணும் இந்த அறைன்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஐயா, நாங்கள் வந்து திசையை மட்டும் சொல்லல, நீங்கள் வந்து இந்த அளவையும் சொல்லிட்டு தான் வரீங்க. அது வந்து என்னென்னா ஆயாதி குழி கணக்குன்னு பேர். அது நம்ம பார்க்கறது கிடையாது. அந்த குழி கணக்கு டிவைடட் பண்ணால் ஜீரோ வரணும், ஜீரோ வந்தால் தான் அது கரெக்டு, இவ்வளோ அகலம் நீளம் இருக்கணும்ட்டு அது பேசுவாங்க. அது வந்து யாருன்னா வள்ளுவ குல மக்கள் பேசுவாங்க, அவங்க தான் ஜோதிடமும் பார்ப்பாங்க. ஆனால் என்னுடைய ரிசர்ச்சில் ஆயாதி குழி கணக்கு வந்து பேசிக்காக மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணலை. மிகப்பெரிய மாட மாளிகைகள் அது மாதிரியான இடத்துக்கு தான் ஆயாதி குழி கணக்கு பார்க்கலாமே தவிர, நம்ம கட்ட போகிறதே 800 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கே 2000 ரூபாய் 2200 ரூபாய் போட்டு அவன் 25 லட்ச ரூபாய் நம்ம கடன் வாங்கி வச்சுருப்போம், கடைசி நேரத்தில் வந்து எனக்கு 7 லட்ச ரூபாய் அதிகமாக கொடுன்னு கேட்பான். கஷ்டப்பட்டு தானே நம்மளும் வீடு கட்டுறோம். அதில் ஆயாதி குழி கணக்கெல்லாம் பார்க்க முடியாது, அமைப்பு மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அமைப்பு நன்றாக இருக்கிறதா, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம நல்லா இருக்கோம் சாமின்னு சொல்லிட்டு கட்டி வாழ போகிறோம். அடிப்படையான ஒரு கேள்வியோடு நான் இந்த பேட்டியை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது வாசல் எந்த பக்கம் இருக்கணும், ஜன்னல் எந்த பக்கம் வைக்கணும், பாத்ரூம் எங்கே வரணும், சமையக்கட்டு எங்கே வரணும், இது அடிப்படையாக பொதுவாகவே சொல்லலாம் எல்லாருக்கும். நீங்கள் சார் நல்ல கேள்வி. இது என்னென்னா பேசிக்காக வாஸ்துனாலே செட் ஆஃப் 6 ரூல்ஸ் தான், நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஓ, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டா நானும் வாஸ்து நிபுணரா? நீங்க அதுக்கு பயணப்படணும் சார். நானும் ஒரு மைக்க மாட்டிட்டு, நான் வந்து மைக்க மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு நாலு பேரை கேள்வி கேட்ட ஆங்கர் சொல்ல முடியாதுல்ல. சரி, தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் கிடையாது, கேள்வி கேட்டவங்களாம் ஆங்கர் கிடையாது இல்ல. இல்ல, செட் ஆஃப் 6 ரூல்ஸ் அவ்வளவுதான் அப்படிங்க. அது வந்து அந்த அது மாதிரி ஒரு அமைப்புகளை அமைத்துக் கொள்ளுகின்ற பட்சத்தில் நமக்கு அமைப்புகள் சரியாக வரும். சொல்லுங்க அந்த 6 ரூல். அதாவது என்னன்னா, இப்போ சதுரம் செவ்வகமா இருக்கணும் ஒரு வீடோ மனையோ, வடக்கும் கிழக்கும் அதிக காலியான இருக்கணும்,
வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும், வடகிழக்கு பள்ளமா இருக்கணும், தென்மேற்கு உயரமா இருக்கணும், தெரு குத்து தெரு பார்வை உச்ச வாசல் சார். இப்போ இந்த இடத்துல வந்து கிழக்கும் வடக்கும் பார்த்த மனை வந்து நமக்கு வீடு கட்டுறதுக்கு தோதா இருக்கும். கிழக்கும் வடக்கும் பார்த்த மனை வீடு கட்டுவதற்கு தோதா இருக்கும். மேற்கும் தெற்கும் பார்த்த மனை வீடு கட்டுவதற்கு தோது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. இல்ல நான் கேட்கல. கேட்டோம்னா கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதை அந்த தெற்கு பார்த்த வீட்டில் கட்டின பார்த்து வீடு நம்ம கட்டினோம் அப்படின்னா அக்னி மூலையில் தான் நமக்கு மெயின் டோரே வரும். ஆமாம். அப்போ கிச்சனை தூக்கி எங்கே போடுவீங்க? வடமேற்கில் போடணும். வடமேற்கு கிச்சன் என்பது ஹோட்டல் சம்மந்தப்பட்டது. இப்போ மேற்கு பார்த்து நம்ம வீடு கட்டுறோம்னா வடமேற்கில் அந்த பெட்ரூம் மூலையில் தான் வடக்கை ஒட்டி மெயின் டோர் போட முடியும். அமைப்புகள் அமைப்பதற்கு தெற்கும் மேற்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரி, வடக்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோ அமைப்புகள் அமைப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் படிக்கட்டுகள் வரும். உள்மூலையில் நாலு மூலை படிக்கட்டு வரக்கூடாது. இவ்வளோதான் விஷயம். இது அமைப்பு நல்லா இருந்தாலே வாழ்க்கை வந்து ஒரு 70-80% நிம்மதியான லைஃபை லீட் பண்ணலாம். எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நாம் வந்து யாரையும் ஏமாத்தமாக வாழணும்னு நினச்சோம்னாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும் சார். வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் உச்சவாசல் சார். சரி சரி. தென்கிழக்கில் தெற்கு உச்சவாசல், வடமேற்கில் மேற்கு உச்சவாசல் சார். வடக்கை ஒட்டி வரும். இவ்வளோதான் விஷயம். இப்போ வடகிழக்கில் வந்து வடக்கும் கிழக்கும் நல்ல தெருக்குத்து, தென்கிழக்கில் தெற்கு பார்த்த வந்து குத்துற தெருக்குத்து நல்ல தெருக்குத்து, மேற்கில் வந்து வடமேற்கில் மேற்கில் பார்த்து வர தெருக்குத்து நல்ல தெருக்குத்து, தென்மேற்கில் பார்த்து வருவது தவறான தெருக்குத்து, வடமேற்கு வடக்கு தெருக்குத்து இல்ல வடமேற்கு வடக்கு பார்வையில இருக்கவங்க தான் மீடியாவில் இருப்பாங்க. நீங்க என்ன செக் பண்ணி, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு, ஃபிக்ஸ்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் ஆங்கரா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இது மாதிரி கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, பிரபலியமாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடக்கு பார்வை, கலைஞர் வீடு வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை கோபாலபுரத்துல, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து, வேற வேற பிரபலங்களையும் சொல்லலாமே அந்த மாதிரி யாராவது. இல்ல, போயஸ் கார்டன்ல ரஜினி வீடும் அப்படிதான் இருக்கும். வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை இருக்கும். சொல்லாமே, சத்தமா சொல்லுங்க ஐயா. அது இல்ல, சத்தமா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது மாதிரியான விஷயங்கள் சார், சினிமாவில இருந்தா வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை இருக்கும் சார். சினிமா பிரபலங்களுக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளேயே வர முடியும். மீடியாவில இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சுவாமி வந்து திருப்பதி ஏழுமலையான் தான். ஓ, இதுவும் நீங்களே சொல்லிருவீங்க. இதெல்லாம் நிறைய சொல்லலாம் சார். நம்ம நீங்க கேக்குற கேள்வி இருக்குன்னா, ஓ டேப்லெட் நீங்களே கொடுத்துருவீங்க. ஆமா, டேப்லெட் நீங்களே. அது மாதிரியான கேள்வியா இருக்கு. இல்ல சார், இன்றைய தலைமுறை நம்ம எல்லாருமே 21-ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் இன்னைக்கு. ஓகேங்களா, எல்லாருமே 90s. இன்னைக்கு 2K கிட்ஸ் அதிகமா. இன்னைக்கு 2K கிட்ஸும் சம்பாதிச்சு வீடு கட்டுற மாதிரி சிலர் எல்லாம் வந்துட்டாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. நல்ல தானே வரட்டும், வரட்டாங்க. நான் அவங்க அவங்களுக்கு வந்து நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல, நான் ஒரு பொதுவான ஒரு பார்வையை தான் சொல்றேன். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து, இன்னைக்கு கிழக்கு மேற்கு தெரியாத ஒரு கூட்டமே இருக்கு நாட்டில். ஆமாவா இல்லையா? நிச்சயமாக. அவங்க கிட்ட போய் உங்க நீங்க சொல்ற இந்த வாஸ்தவெல்லாம் யார் கேட்க போறாங்க? அவனுக்கு மரியாதையே தெரியல, அவங்க கிட்ட போய் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எப்படி பேச முடியும்? சரி, அவங்க கட்டிட்டு தானே போறாங்க. அடுத்த தலைமுறை என்ன, அவங்க ஜாலியா வாழ்றாங்கல்ல இன்னைக்கு? வாழ்க்கை போயிட்டு இருக்கு, அவங்க வாழ்க்கை எல்லாம் நிம்மதியா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜோதிடமும் பாக்குறதுல, ஒரு பக்கம் வாஸ்துவும் பாக்குறதுல, வீடு கட்டி நல்லா வாழட்டும் சார். யாரு வேணாம்னா, இப்படி வாழ்ந்தா சார், இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம். இல்ல, நான் எப்படி ஒன்னும் வாழ்வேன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். சரி, அவன் கெட்டு சீரழிஞ்சுதான் போவான் என்கிட்ட வரலன்னா அப்படி சொல்ல முடியாதுல்ல, அப்படி சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லக்கூடாது, ரத்தங்கக்கி சாவான் சார், அப்படி நம்ம சொல்லக்கூடாது இல்ல. என் கிட்ட வந்தாதான் நீ நல்லா இருப்பன்னு சொன்னா அது வந்து நம்ம கமர்ஷியல் ஆயிடுது. சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தா, இல்ல நான் ஒரு நல்ல வீடு கட்டணும்னா என் கிட்டதான் வான் நான் சொல்லலையே. நான் ஒன்னும் சம்பாரிச்சு BMW இல்ல ஆடியோ வாங்க போறது இல்ல. நீங்க வீடு கட்டிட்டீங்களா? நீங்க வீடு கட்டிட்டீங்க? நிச்சயமா வீடு கட்டிட்டீங்க. கட்டிருக்கேன். நீங்க வண்டி வாகனம் எது சார் நீங்க வந்தது இப்ப பயணம் நம்முடைய அலுவலகத்துக்கு? நம்ம அலுவலகத்துக்கு நான் ஆட்டோல தான் வந்தேன். என்னுடைய கார் வந்து கொண்டு வர முடியல. ஓ, கார் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். ஓகே, ஷிஃப்ட் டிசைர். ஏன் சார் டிசைர்? BMW வேற ஏதாவது ஒரு உயர் ரக கார் வாங்கிருக்கலாம் இல்ல சார்? நிச்சயமா வாழலாம். அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் நான் உயர்வேன் சார். உங்களுக்கு அந்த வாய்ப்பே ஏற்படல, ஆனா நீங்க இன்னும் 100 பேருக்கு 1000 பேருக்கு வாய்ப்புகளை இல்லையே. எனக்கு இந்த அளவுக்காவது கடவுள் வச்சிருக்கானே. நீங்களே ஆட்டோல தான் வந்திருக்கீங்க. ஆமா சார், ஷிஃப்ட் டிசைரே சொன்னேன். சரி,
நான் வந்து உங்ககிட்ட வெளியில எனக்கு ஜாக்வார் நிக்குதுன்னு சொல்லலையே, எனக்கு ஸ்விஃப்ட் டிசையர் வீட்டில் இருக்கு, வேளச்சேரியில இருக்கு, நான் அங்கிருந்து எடுத்துட்டு வர முடியல, டிராஃபிக்ல ஆட்டோ பிடிச்சி வந்தேன்னு ஓப்பனா சொல்றேன். சரி, கடவுள் நம்மளை இந்த அளவுக்காவது வச்சிருக்கேன், காரை கொடுத்து வச்சிருக்கான், வீடை கொடுத்து வச்சிருக்கான், நல்ல வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கான், நோய் நொடி இல்லாம என்ன வாழ வச்சிருக்கான, அதுவே பெரிய விஷயம் இல்ல. இல்ல உங்களுக்கு அந்த யுக்தி எல்லாம் தெரியும், எது வாஸ்துப்படியோ அதே போல அமைவிடம் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் அது தெரிஞ்சு. நீங்க வீடு கட்ட இல்லாம வாடறதே கிஃப்ட் சார். ஓகே, நான் என்ன நினைச்சேன், ஒரு BMW வாங்குற மாதிரி, ஒரு ஜாக்வார் வாங்குற மாதிரி உங்களை ஏன் உங்களை உருவாக்கல நீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சார், அதை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டுதானே இருக்கோம். சரி, எல்லாருமே அதை நோக்கி தானே பயணப்பட்டு இருக்கான், பணத்தை நோக்கி தானே சார் எல்லாரும் பயணப்பட்டு இருக்கான், எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. சரி சரி, இன்னைக்கு ஸ்விஃப்ட் டிசையர் வச்சிருக்கவன் நம்ம ஏன் வந்து இனோவா ஐக்ராஸ் வச்சிருக்கூடாது, இனோவா ஐக்ராஸ் வச்சிருக்கவன் நம்ம ஏன் வந்து BMW வாங்கக்கூடாது, ஆசை தானே சார். சரி, பிரீமியர் பத்மினி வச்சிருக்கிற ரஜினி இன்னைக்கு BMW போலையா, இன்னைக்கு பெரிய ஆளா இல்லையா? ஓகே சார், ஆசைகள் வந்து வேறுபட்டு கொண்டே இருக்கும் சார். நம்மளை நாம தூய்மையாக வைத்து கொண்டால் நம்மளுடைய உயர்வை வந்து ஆண்டவன் பார்த்துப்பான் சார். வாஸ்து சரியில்லை, வீட்டை மாத்துங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருமே அதை செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை தரத்தில் வந்து ஒவ்வொரு அமைவிடம்ன்றது ஒவ்வொருத்தருக்கான பிளேஸ் அந்த உங்களுக்கே தெரியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நம்ம கிடைக்கிற இடத்துல நம்ம தங்கிக்கணும், அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாத சூழ்நிலையாக தான் இருக்கும், எட்டாக்கனியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்குமே சில மாறுதல்களை உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. அதுக்குமே வாஸ்து இருக்குது, அதுக்குமே வாஸ்து இருக்கு. ஓகே, அதாவது சார் இப்போ குறிப்பிட்ட இடம் இருக்கு, இந்த இடத்துக்குள்ள இது மாதிரி இந்த அமைப்புல கட்டிக்குமா ராஜா, நல்லா இருக்கும். ஓகே இல்லையா? இப்போ சில பேர் கேட்பாங்க, என்னால முடியல சார், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற பொழுது நாங்கள் ஒரு சில சாணத்தியம் பெற்ற கோவில்கள் சொல்றது, ஓகே திருச்செந்தூர் சொல்றது, பழனி ஆண்டவன் முருகர் சொல்றது, நம்ம ஆண்டாள் கோவில் சொல்றது, இல்லைனா திருப்பதி பெருமாள் கோவில் சொல்றது. நான் எந்த கோவிலுக்கும் போயிட்டு நீ அர்ச்சனை பண்ணுன்னு சொல்றது கிடையாது. எந்த கோவிலுக்கும் போயிட்டு சில பயிர்கள்லாம் வச்சு ராகுக்கு பூஜை பண்ணு, கேதுக்கு பூஜை பண்ணு, திருநாகேஸ்வரத்துல போய் நால்ராருக்கு பூஜை பண்ணுன்னு நான் சொல்றது கிடையாது. அல்டிமேட்டோட இருங்க. ஓகே, உங்களை நீங்கள் நாங்க தான் பெரிய ஆள் நினைச்சுக்குங்க. இப்போ எல்லாருமே பண்ற தவறு என்ன தெரியுமா சார், நான் அதானி ஆகணும் அம்பானி ஆகணும்னு நினைக்கிறானே தவிர நாம உயரணும்னு நினைக்கல சார். ஓகே, அதானியும் அம்பானியும் கடன்காரர்கள், நினைச்சோம்னா நிச்சயமாக நம்ம உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. சரி சரி, இது பிராக்டிக்கலான உண்மை சார். இந்த பிரபஞ்சம் இப்படிதான் இருக்கணும், இந்த வாழ்வியல் இப்படிதான் இருக்கணும்னு வாஸ்துவெல்லாம் எழுதப்பட்டிருக்கா? இப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதா? எதுவும் எழுதப்படவில்லை. சரி, எல்லாம் நடைமுறையே, பெரியவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து அனுபவித்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு சொன்னது, எதையுமே எழுதி ரெக்கார்ட் எல்லாம் வைக்கலையே. சரி, எந்த விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கார்டா வச்சிருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? இல்லை, நீங்க கற்று தேர்ந்தது ஏதேனும் ஒரு இது இருக்கும்ல, ஃபார்முலா இருக்கும்ல, ஒரு வாய்ப்பாடு இருக்கும்ல, இருக்கு வச்சிருக்கேன், அதெல்லாம் வச்சிருக்கேன், எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நீங்க போய் ஒரு சும்மானா நீங்க பாத்துட்டு இப்படியே போய் வாமிட் பண்ணாதீங்க, நீங்க போய் ஒரு 1000 வீடு பாருங்க, இல்ல ஒரு 500 வீடு உள்ள போய் பூந்து பாருங்க, இந்த தவறுகள்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க, அப்படி இருந்தால் இந்த தவறுகள் இருக்க கூடாதுன்னு மக்களுக்கு சொல்லுங்க, அவன் எடுத்தா எடுத்துக்கிறான், எடுக்காட்டி போறான், அவனால செய்ய முடியாத சூழ்நிலை கூட வரலாம், பணம் இருக்காது இல்ல சார். நிறைய கேள்விகள் நான் கேட்டிருக்கேன், இந்த வாஸ்து குறித்தான சந்தேகம் நிறைந்த கேள்விகள் தான். எந்த இடத்துலையுமே உங்களை காயப்படுத்தணுமோ அதே போல உங்களை வந்து நக்கல் கிண்டல் பண்ணணும்ன்றது எனக்கு எண்ணம் இல்லை. இயல்பா ஒரு சாமானியனுக்கு எழக்கூடிய கேள்விகளை நான் வந்து ஒரு சிரித்த முகத்துடன் கேட்டேன், மற்றபடி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. வாஸ்துவை பார்க்கக்கூடிய நேர்களுக்கும், வாஸ்துவை நம்புபவர்களுக்கும், வாஸ்துவை நம்பாதவர்களுக்கும் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் என்ன சொல்றீங்க சார்? இறுதியாக ஒரு விஷயம், வாஸ்துவை நம்புன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது, வாஸ்துவை நம்பாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. வடகிழக்கில் ஹாலு, தென்கிழக்கில் கிச்சனு, தென்மேற்கில் வந்து மாஸ்டர் பெட்ரூம், வடமேற்கில் ஒரு பெட்ரூம், தெற்கு நடுப்பகுதி, வடக்கு நடுப்பகுதி வந்து தெற்கு நடுப்பகுதி, மேற்கு நடுப்பகுதி வந்து நீங்கள் படிக்கட்டு, இது மாதிரி அமைத்து கொள்ளுகின்ற பட்சத்தில், வடமேற்கு வடக்கில் செப்டிக் டேங்க் போட்டுக்கொள்கின்ற பட்சத்தில் அந்த வீடு அமைப்பானது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய
தரப்பு மட்டுமல்ல, வாஸ்துவை கற்று தெரிந்தவர்களுக்கு உண்டான ஒரு விஷயம். இறுதியாக மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார் எனக்கு நிறைய கடன் இருக்குது, என்ன சார் செய்கிறது அப்படின்னா, நான் செஞ்சுருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. பழனி சென்று ராக்கால பூஜை ஈவினிங் 7:30 அப்படியே ஆரம்பித்தோம்னா 8:30 தான் அந்த ராக்கால பூஜை நடக்கும். புஷ்ப அலங்காரம், இறுதியாக பால் கொடுப்பாங்க. அந்த ராக்கால பூஜை பழனியில் சென்று பார்ப்பது சிறந்தது. பழனி ஆண்டவனை நம்பினால் நமக்கு உழைப்பதற்குண்டான வழியை அவர் காட்டுவார். அந்த இஎம்ஐ கட்டுறவங்க கஷ்டப்படுறவங்கெல்லாம் அந்த கடன்லேருந்து வெளிவரலாம் சார். ஒரு பரிகாரமே சொல்லியிருக்கீங்க நீங்கள். வாஸ்து குறித்தான சந்தேகங்கள் குறித்தான பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. இது உண்மையான்றி மக்களே சொல்வார்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ஜெயபிரகாஷ். நிச்சயமாக சார், வாழ்க வளமுடன்.